குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரத் அகாடமி. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் கிராசிங் ஓவர். ஸோ கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், டூரிங் கேமீட் ஃபார்மேஷன் கிராசிங் ஓவர் ஹேப்பன்ஸ். ஓகே, எக்கல் ஸ்பெர்மடோசோவா ஃபார்மேஷன் நடக்கும்போது, தட் இஸ் இன் தி ஜெர்மினல் செல்ஸ். கிராசிங் ஓவர் ஹேப்பன்ஸ் பிட்வீன் ஹோமோலாகஸ் குரோமோசோம், தட் இஸ் ஒன் ஃப்ரம் மேல் பேரண்ட், அனதர் ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட். தட் வே திஸ் ஹேப்பன்ஸ். ஹவ் இட் ஹேப்பன்ஸ், வாட் இஸ் தி ப்ராசஸ், தட் வி வில் சி. கிராசிங் ஓவர் இஸ் எ நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் சேஞ்சஸ் பை கிராசிங் ஓவர் பை இன்டர்சேஞ்சிங் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் நடக்காது, நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் நடக்கும். நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னா எதுலேருந்து வருது? இட் இஸ் ஆஃப் தி ஹோமோலாகஸ் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், தட் இஸ் ஒன் ஃப்ரம் மேல் அண்ட் ஒன் ஃப்ரம் ஃபீமேல் பேரண்ட். ஸோ நான் சிஸ்டர் குரோமேட்டிட்டோட இன் ரியல் மீனிங் என்னென்னா, தி இஸ் நாட் தி டூப்ளிகேட்டட் குரோமோசோம், மத்தியில் என்ன ஒரிஜினல் அண்ட் டூப்ளிகேட் ரெண்டுக்கும் மத்தியில் நடக்கிறது இல்லை, தட் இஸ் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்டில் நடக்கிறது இல்லை. எப்போ நடக்குது? இட் அக்கர்ஸ் இன் தி பெச்டீன் ஸ்டேஜ் ஆஃப் தி ப்ரோஃபேஸ் ஒன் ஆஃப் தி மியாசிஸ். மியாசிஸில் ப்ரோஃபேஸ் ஒன்னில் ஸ்டேஜ், பெச்டீன் ஸ்டேஜில் இது நடக்குது. ஓகே, இட் இஸ் அ ப்ராசஸ், இட் ஹஸ் காட் மெனி ஸ்டெப்ஸ், தட் வி வில் சி. கிராசிங் ஓவர் ஹேப்பன்ஸ் இன் தி ஜெர்மினல் செல்ஸ் டூரிங் கேமிட்டோஜெனிசிஸ், தட் இஸ் மியாட்டிக் ஆர் ஜெர்மினல் கிராசிங் ஓவர்னு பேர். This is universal occurrence. It has got great significance because there is new combination of genes. So, this is plays a very important role in evolutionary process. Ana mitotic cell division la, that is in the autosomes, that is in the somatic cells, happens very rarely during mitosis. தட் இஸ் கால்ட் சோமாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். இப்போ திஸ் இஸ் தி ப்ரோஃபேஸ் ஒன் ஆஃப் தி மியாசிஸ் செல் டிவிஷன். அப்போ யூ காட் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், தீஸ் டூ ஆர் நாட் ஐடென்டிக்கல், தட் இஸ் கால்ட் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். அண்ட் ஹோமோலகஸ் குரோமோசோம், ஒன் இஸ் ஃப்ரம் ஃபாதர், அனதர் இஸ் ஃப்ரம் மதர். ஸோ தே ஆர் வெரி nearer to each other, brought very nearer to each other. Okay, this crossing over is a precise process, exact anadakanum. It has got stages like synapsis, tetrad formation, and the synapsis and tetrad formation na pona slide la paatham, but whatever again we will see. Then crossover of segment of genes between non sister chromatids, and finally terminalization. Okay, these are all the stages. Ipa in the stage la, synapsis stage la enna nadakkum paapom. One first, the homologous chromosomes aligned side by side, that is one from the father, one from the mother. That way all homologous chromosomes are aligned side by side, resulting in pair of homologous chromosomes called bivalent. A pair of homologous chromosome is called bivalent. Okay, this pairing phenomenon is called synapsis or syndesis or syndesis. இது எப்போ நடக்கும்? ஜெர்மினல் செல் லேயர்ஸில் மட்டும்தான் நடக்கும், அந்த செல்ஸில் மட்டும்தான் நடக்கும், ஜெர்மினல் செல்ஸில் மட்டும். டூரிங் மியாட்டிக் டிவிஷனில் மட்டும்தான் நடக்கும், கேமிட் ஃபார்மேஷனில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இன் தி மெயின். ஸோ சினாப்சிஸ் டூரிங் ப்ரோஃபேஸ் ஒன், இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் bivalents or tetrads are formed. So this is a, these two are sister chromatids, meaning this is one is original, another is replicated, and so these are identical. Here is also sister chromatid, one is original, another is replicated during S phase, so it is both of them are identical. So in between these two, crossing over does not take place.
shall not take place also because there is no meaning in it. These two are identical, these two are identical. So one from the father and another from the mother are brought together nearer. Brought together nearer. Okay. When comes to nearer, there are two chromosomes, one from father, one from mother, so it is called bivalent. So there are four chromatids, so this is called tetrad. There are these four chromatids, so it is called tetrad. It is called tetrad. This process is called synapsis or synthesis. Synapsis or synthesis. இது நடக்கிறதுக்கு there are three types of synapsis. One procentric synapsis, that is pairing between the homologous chromosomes of chromosomes, happens, starts from middle of the chromosome, center la first pair aagum, appra konjam konjama pakkathula pakkathula odikite pogum. Okay, that is called procentric synapsis. Then proterminal synapsis means this pairing starts at the terminal end of the chromosomes. So pairing starts from the telomeres. Okay, then random synapsis, pairing may start from anywhere, chromosome la edha oru edathila pairing aarambikkum. Okay, that is called random synapsis. Appna adukku per. So students, we will meet again in the next discussion. Thank you.